உலகில் அனைத்து நாடுகளும் குறுகி இருக்கிறது, முல்லை இருக்கிறது, நெய்தல் இருக்கிறது. ஆனால் உலகிலே முதல் முதலாக ஒரு ஆற்று நீரை கட்டுப்படுத்தி ஒரு நாகரிகத்தை உருவாக்கி மதுரை நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் தமிழர்கள் என்று அனைவருக்கும் தெரியும். பசிபிக் கடலை 1000 வருடத்துக்கு முன்பு தான் எல்லாருக்கும் அறிமுகமானது. அட்லாண்டிக் கடல் 1000 வருடத்துக்கு முன்பு தான் அறிமுகமானது. ஆனால் இந்த பெருங்கடல், தமிழர் பெருங்கடல், குமரி பெருங்கடல், இது அனைவருக்கும் தெரிந்த கடலாய் பல 1000 வருடங்கள். சீனர்களையும் கிரேக்கர்களையும் ஒருங்கிணைத்த ஒரு மக்களாய் ஆழிச்சூழ் உலகாய் கடலை வேலியாக கொண்ட இந்த தமிழ் சமூகம் எப்படி உலகம் முழுவதும் பரவியது? இப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க, நிறைய நாடுகளுக்கு நான் புதிய மக்களாக போயிருந்தேன், ஸ்ட்ரேஞ்சர், ஐ ஆம் ஸ்ட்ரேஞ்சர் டு திஸ் பிளேஸ் நினைக்கிறாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 190 நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள், அதுவும் இந்திய கடவு சீட்டில் 132 நாட்டில் இருக்கும் தமிழர்கள் இல்லாமல் 46 நாட்டு பாஸ்போர்ட்டில் வாழ்கிற தமிழர்கள். இப்போ இங்கே எத்தனை பேர் சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டில் நீங்கள் கைதுக்க முடியுமா? உங்களை மாதிரி இப்போ 46 நாட்டு பாஸ்போர்ட்டில் தமிழர்கள் வாழ்கிறாங்க. அதனால தான் இப்போ நான் என்ன பண்ணுறோம், இந்த திருத்தணியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க தமிழர்களை விட்டுவிட்டு நாங்கள் உலக தமிழர்களாக உங்கள் முன் நிற்கிறோம். இந்த பயணம் கூட நூலகத்துக்கான பயணமாக நண்பர் கம்போடியால் சந்தித்த பாலாஜி. இப்போ தமிழர்களை தமிழ்நாட்டில் மட்டும் சந்திக்கக்கூடிய சூழல் இல்லை. இப்போ உலகம் முழுக்க எங்கே வேணால் சந்திக்கலாம், எந்த ஏர்போர்ட்டில் வேணால் தமிழர்கள் சந்திக்கலாம். எந்தெந்த பாஸ்போர்ட்டில், ஒரு ஸ்பானிஷ் பாஸ்போர்ட்டில், சுவிட்சர்லாந்து பாஸ்போர்ட்டில், கனடா பாஸ்போர்ட்டில், அமெரிக்கா பாஸ்போர்ட்டில், ஆஸ்திரேலியா பாஸ்போர்ட்டில், நியூசிலாந்து பாஸ்போர்ட்டில், பப்புகினிய பாஸ்போர்ட் வரைக்கும் எல்லா நாட்டு பாஸ்போர்ட்லையும் தமிழர்கள் சந்திக்கலாம். இப்போ அனைவரும் உலக தமிழராக இருக்கும். இந்த உலக தமிழருடைய மரபு பார்க்குறப்ப இப்போ யாராவது 2600 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு நிலத்தை அக்கறை செய்யும்னு சொல்லுவாங்களா? சிங்கப்பூர், மலேசியா, இன்றைக்கி கூட தமிழ்நாட்டு கடற்கரை கிராமங்களில் ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மலேசியா போகிறேன், சிங்கப்பூர் போகிறேன்னா அக்கரை சீமிக்கு போகிறேன்னா கேட்பாங்க. ஒரு ஒரு நீண்ட பரப்பில் உள்ள ஒரு இடத்த அக்கரை சீமின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகமாக இருந்திருக்காங்க. அந்த சமூகம் வந்து இப்போ சொல்கிறாங்க மலேசியாவில் சஞ்சி குழின்றாங்க. ஆனால் இதே மலேசியாவில் உள்ள உராங் அசலி என்று சொல்லக்கூடிய மிக பழங்கற்கால மக்களிலும் தமிழர், தெம்புவன் என்ற தமிழ் பேசும் மக்கள் இருக்காங்க. இலக்கியத்தில் நீங்கள் பார்த்த யாழை இன்றைக்கி மலேசியா பகாங் பகுதியில், நகரி செம்பிலான் பகுதியில் இன்றைக்கும் அதே 16 நரம்பு கருவி கொண்ட யாழ் பயன்படுத்துகிற உராங்கசில் இருக்கிறாங்க. அதேமாதிரி ஆஸ்திரேலியா பழங்குடியில் தமிழ்நாட்டில் பெண்கள் அணங்கு இலக்கியத்தை பிடிக்கிற வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஒரு குடும்ப தலைவியாக, ஒரு ஊர் தலைவியாக ஆஸ்திரேலியாவில் இன்றைக்கும் பழங்குடியில் அணங்குன்ற மக்கள் இருக்காங்க. பெரு, அதாவது அலாஸ்கா முதல் கொண்டு அர்ஜென்டினா வரை, இந்த பக்கம் பார்க்குறப்ப சவுத் ஆப்பிரிக்கா முதல் கொண்டு பாரசீகோ வரகுடா வரை ஒரு நீண்ட மரபை கொண்ட தமிழர்களாக, ஏன்னா உங்களுக்கு தெரியும் 2500 வருஷம் முடி அவங்களுடைய நிலப்பரப்பு சொல்கிறப்ப வான்தோ இமயம் முதல் தென்குமரி வரை, யோசித்து பாருங்கள் அதோடைய அளவு என்ன தெரியுங்களா? இமயத்துலேருந்து தென்குமரினா மடகாஸ்கர் வரைக்கும் 8000 கிலோமீட்டர். அதே மாதிரி குடக்கடல் முதல் குணக்கடல் வரை, குடக்கடல்னால் பாரசீக வளைகுடா, பாரசீக வளைகுடாலேருந்து ஆரம்பித்து சீனா வரைக்கும் நீண்ட பரப்பில் உலகம் முழுக்கும், அதாவது உலகத்தில் எத்தனையோ நாகரிகர், ஆனால் எந்த நாகரிகத்துக்கும் உலகம் முழுக்க தொடர்பு கிடையாது. சிந்துவெளி நாகரி எடுத்துக்கோங்க, சுமேரிய நாகரி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஜிப்த் நாகரிகம் எடுத்துக்கோங்க, கிரேக்க நாகரி எடுத்துக்கோங்க, சீன நாகரிகம் எடுத்துக்கோங்க, எந்த நாகரிகத்துக்கும் உலகம் முழுக்க தொடர்பு கிடையாது. ஆனால் ஆஸ்திரேலிய பழங்குடியில் தொடர்புடைய நாகரிகமாக, மெக்சிகோ பழங்குடியில் தொடர்புடைய நாகரிகமாக, ஆப்பிரிக்கா பழங்குடியில் தொடர்புடைய நாகரிகமாக, உலகம் முழுக்க ஒரு நாகரிகத்தை ஒரு கட்டமைப்பில் வச்ச மக்கள் கடலால் உலகை இழந்தவர். இதில் மிக முக்கியமான 2 பவர் பாயிண்ட் காமிக்கிறேன். எல்லாரும் நமக்கு வரலாறு இல்லைன்னு நம்பிக்கிட்டே இருக்காங்க. வரலாறு இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் யானையை வீட்டு விலங்காக பயன்படுத்தவங்க தமிழர். காளையை மட்டும் வீட்டு விலங்காக பயன்படுத்தலை. 1950 மேலே தான் யானை வந்து காட்டு விலங்காக மாறும் அரசாங்கத்துடைய சட்டப்படி. 1952 உங்களுக்கு தெரியும் எல்லிஸ் டங்கன் அவருடைய ஒரு படத்தில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். இது உண்மையில், இது ஷூட்டிங்காக எடுத்ததில் உண்மையில் எடுத்தது. தேனி மாவட்டத்தில் மதுரை பக்கத்தில் எடுத்துக்காங்க.
அழகான தென் மதுரை